எங்க வீட்டில் வந்து நாங்கள் இறால் பக்கடா செய்ய போகிறோம். மாவில் தான் பக்கடா சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்போ நாங்கள் இறாலில் பக்கடா செஞ்சு சாப்பிட்றோம். நாங்கள் எப்படி செய்கிறோம்னு நீங்களும் பார்த்து அதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆளை வந்து நீள் நீளமாக வெட்ட போகிறோம். நம்ம வெங்காயத்தை எப்படி நீளமட்டோமோ அந்த அளவுக்கு வெட்ட போகிறோம். ஏன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். அதனால தான் அதுன்னு ஒரு சிலரையும் நான் வெட்டிடுவேன். கொஞ்சம் பெருசாக தாங்க வரும், அதுக்குன்னு ஏன் நீளம் வெட்டலன்னு கேட்டுறாதீங்க. ஒரு ஒரு பீஸாக ரெண்டு இல்லை மூணு துண்டு போடுவோம். அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க நல்லாயிருக்கும். அப்படியே இறால் அப்படியே நீள் நீளமாக எடுத்தாச்சு. இதே மாதிரி வெட்டி எடுத்துட முடியும். வலுக்குது, கையில் பிடிக்க முடியல. அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ முட்டையை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை ஊற்றி நல்லா பிணைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருகப்பில இதை சேர்க்க போகிறோம்.
இப்போ நாங்கள் பக்கடாவுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னு நல்லா பார்த்துருப்பீங்க. வத்தல், மஞ்சத்தூள், சீரகத்தூள், இது கறி மசாலா பொடி. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கடலை மாவு, அரிசி மாவு இதை கண்டிப்பாக சேர்க்கணும் பக்கடாவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறோம், எண்ணெய் சூடேறிட்டு இப்போ நாங்கள் விரைவி வச்சுருக்குற பக்கடாவுக்கு அதை இப்போ அடுப்பில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். என்ன ரெங்க வெங்காயத்தோட வீட்டில் நல்ல ஒரு சாப்பாடு, நல்லா ரசம், பக்கடா, இறால் பக்கடா. உண்மையிலே நான் கடையில் வந்து ஒவ்வொரு கடையிலையும் பக்கடா வாங்கி சாப்பிட்ருக்கேன், மாவு பக்கடா. அந்த பக்கடாவோட இது டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே நான் இப்படி ஒரு பக்கடா நினச்சி கூட பார்க்கல. சாப்பிடுவோம் முடி செஞ்சு
அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ ஒரு சுவை, அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க. மறக்காம கண்டிப்பா நீங்களும் ராலோ மீனும் கிடைச்சா கண்டிப்பா நாங்க செஞ்ச இது மாதிரியே நீங்க செஞ்சு சாப்பிட்டு உங்க டேஸ்ட சொல்லுங்க மறக்காம. இன்னைக்கு மதினீட்ல வந்து மிளகு ரசமும் ரால் பக்கடா சொல்லும்போது சூப்பராக இருக்குது. அது நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னு தெரில. இந்த ரால் பக்கடா வந்து உண்மைக்கும் சொல்கிறேங்க சூப்பராக இருக்குங்க, செம்ம ஒரு டேஸ்ட்டு. இப்படி ஒரு டேஸ்ட்டை உண்மைக்கு நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரால் பக்கடா ரால் செம்மையாக வந்து அந்த வெங்காயமும் அது போட்ட மசாலாவும் உண்மைக்கும் சூப்பராக இருக்குது. ராலை பாருங்கள் எப்படி இருந்தது. இங்கே பக்கடா கலவை கிடக்கிற வெங்காயமும் ராலும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மைக்குமே செம்ம மாதிரி இருக்குங்க, முரு முருண்டே இருக்கு. உண்மைக்கு இந்த கடையில் இந்த ரால் பக்கடை மட்டும் போட்டாங்கன்னா கூட்டம் அலமோதும், சத்தியமாக தான் சொல்கிறேங்க. உண்மைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி ஒரு தடவையாச்சும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு இதாக இருக்குது. ஆனால் செம்ம சொல்ல தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது, அது மட்டும் சொல்ல தெரியுது. இதேமாரி பக்கடை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறையணும்னா கமெண்ட் சொல்லலாம். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பற்றி தூத்துக்குடி மீனவனுக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.